அனைவருக்கும் வணக்கம். எங்கள் தெலிசான் சங்கமம் அலைவரிசைக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. இன்றைய எங்களின் படைப்பாக சீற்றமிக்க சிவகங்கை மாவட்டத்தில் ஏற்றமிகும் வளர்ச்சிக்கும் அருட்கடாட்சத்தையும் அள்ளி கொடுக்கும் பெருச்சியூர் சுகந்தவனேஸ்வரர் சிவாலயம் பற்றியும் அதன் எண்ணிலடங்கா சிறப்பு அம்சங்களை பற்றியும் விரிவாக பார்க்கலாம். படைப்பிற்கும் கோவில் வரலாற்றினையும் மிகவும் தெளிவாக எடுத்துரைத்த கோவிலின் தலைமை பூசாரி மகாதேவ குருக்கள் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியினையும் வணக்கங்களையும் சமர்ப்பிக்கின்றோம். சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் பிஎஸ்கே மதுராந்தக நாச்சியாரின் ஆளுகைக்கு அதி அற்புதமான திருக்கோவில். வரலாற்றின் பக்கங்களில் கிபி 12 நூற்றாண்டில் சுமார் 800 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்தது இத்திருத்தலம். குலசேகர பாண்டியனால் கட்டப்பெற்றதுதான் இத்திருக்கோவில். திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற திருத்தலம் தான் பெருச்சி கோவில். இங்கு எழுந்தருளியுள்ள இறைவன் சுகங்களை வாரி வழங்கும் சுகந்தவனேஸ்வரர். இவர் சுயம்பு வடிவமானவர். சுயம்பு லிங்கத்திலும் நீரோட்டத்தில் இருப்பது இங்கு தனி சிறப்பு. சுற்றாலையில் அதாவது லிங்கத்தை சுற்றிலும் கல் பாவி இருக்கிறாங்க. இதன் காரணத்தால நீரோட்டத்தை நம் கண்களால் காண முடிவதில்லையாம். இதற்கு சான்றளிக்கும் வண்ணம் சன்னதியின் சுற்று சுவர்களில் 36 கல்வெட்டுகள் உள்ளன. இதன் மூலம் சுயம்பு வடிவ சுகந்த வனேஸ்வரரிடம் நீரோட்டம் உள்ளது உறுதியாகிறது. திருவிளையாடல் படலத்தில் 63 பிரிவில் வன்னிமரம் கிணறு சிவலிங்கம் வரவழைக்கும் படலம் என்பதில் இப்பெருமை வாய்ந்த பெருச்சி கோவில் அங்கம் வகிக்கின்றது. இத்தலத்தில் நடைபெற்ற வணிக பெண்ணின் திருமணத்திற்கு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் திருச்சி கோவிலின் வன்னிமரம் கிணறு சிவலிங்கம் மூன்றும் சாட்சி சொல்லி இருப்பது இக்கோவிலின் தொன்மைக்கும் வளமைக்கும் சான்றளிக்கின்றது. இந்த வரலாற்று கதையை கேட்க விரும்புறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட அடுத்த வெளியீட்டுல இந்த கதையை எடுத்து சொல்றோம். சிவாலயத்திலும் அம்பாள் சன்னதி தென் திசையை நோக்கிதான் அமைச்சிருப்பாங்க. ஆனா நம்ம பெருச்சியூர் கோவில்ல சிவனை போலவே அம்பாளும் கிழக்கு நோக்கி சுயம்பு லிங்கத்துக்கு இடதுபுறம் அஷ்டதிக் பாலகர்களுடன் வாயு மூலையில அமைந்திருக்காங்க. ஈசனுக்கு இடதுபுறமாகவும் கிழக்கு திசை நோக்கி அமைந்திருக்கும் அம்பாள் சமீபவள்ளி தாயார். இவரோட நந்தி இருப்பது மிகவும் விசேஷம். சுகந்தவனேஸ்வரரும் சமீபவள்ளி தாயாரும் ஒரே திசையில இருக்கும் இந்த கோலத்தை திருமண கோலம் என்று கூட கூறலாம். திருமணத்தடை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இவ்வாலயத்திற்குள் ஒரு முறை அடியெடுத்து வைத்து இறைவனின் அருளை அடைந்தாலே போதுமானதாம். அடுத்த சிறப்பு என்னன்னா கோவில் பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்திக்கு என்று தனி ஸ்தூபியுடன் தனி கோபுரம் இருப்பது இவ்வாலயத்தின் சிறப்புகளின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. இது என்ன அப்படி சிறப்பு? கண்டிப்பா இருக்குங்க. பெரும்பாலும் சிவாலயங்கள்ல சிவபெருமானோட கோபுரத்துடனே தான் இணைந்தே தட்சிணாமூர்த்தியும் வீற்றிருப்பாங்க. ஆனா இங்க தனித்துவம் பளிச்சிடுகின்றது. இதோடு மட்டும் இல்லைங்க, இவ்விடம் உறையும் தட்சிணாமூர்த்திக்கு தலையில் 3 பிறை இருப்பதும் மற்ற இருகைகளும் அந்தரத்தில் தொங்கும்படியான அமைப்புல இருக்காரு. தனகாதி முனிவர்கள் 4 பேர் 4 திசையில் இருக்க முயலகன் என்ற ராட்சசன் கையில் ஆம்பு ஆயுதம் ஏந்தி தட்சிணாமூர்த்தியோட ஆனந்த நடனத்துல மயங்கி அவருடைய காலடியில இருப்பாரு. அந்த அசுரனின் விடுதலை காலம் எப்போனா ஒவ்வொரு பிரதோஷ காலம் மட்டும்தானாங்க. இத்தலத்தில் வீற்றிருக்கும் முருகப்பெருமான் பெருமாளின் அம்சமாகவே இருக்கின்றாரு. உங்களோட இந்த அரிய வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதற்கு பிறகு மிகவும் முக்கியமான அளிக்கக்கூடிய நவபாஷான பைரவர் பத்தி சொல்ல போறேன். காதால கேட்டு உணர்வதும் இறைவனை கண்டு உணர்வதும் பல்வேறு கெடுபலன்களை குறைக்கும். மனக்கவலைகள், தொழில், கல்வி, குடும்ப பிரச்சனைகள், கடன் சுமை, வாழ்வின் அனைத்து அங்கங்களும் சிறக்க ஆசி வைரவரை வணங்கிடலாம் வாருங்க. என்றால் 9 வகை கொடிய விஷங்களாலும் 16 வகை மூலிகைகளும் கலந்து நவபாஷான சிலையை உருவாக்குவது எளியோர்களால இயலவே இயலாது. ஆனால் புதங்களை தன்னகத்தில் கொண்ட சித்த புருஷர்களால் மட்டுமே முடியும். இப்படிப்பட்ட சித்தரான போகரால் உருவாக்கப்பட்டதுதான் காசி வைரவர். முழுமையான விஷத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நவபாஷான சிலை இருப்பது இங்க மட்டும்தாங்க. எதனால் இங்க குறிப்பிட்டு இந்த திருத்தலத்தில் நவபாஷான சிலை அமைக்க காரணம் என்ன சொல்றேன் கேளுங்க. மீனாட்சி சுந்தரேஸ்வரரே தட்சிணாமூர்த்தியாக அவதாரம் கொண்டு 6 கார்த்திகை பெண்களுக்கு அஷ்டமா சித்திகளை உபதேசம் செய்த தலம் பட்டமங்கலம். இப்படிப்பட்ட இறைவனிடம் அஷ்டமா சித்திகளை பெற போகர் விரும்பினார்.
இருந்து கிழக்கு வழி சாலையில இருந்து மதுரையம்பதி வரைக்கும் கடம்ப வனம், அதாவது அந்த காட்டுக்கு பேரு கடம்ப வனம் சொல்லுவாங்க. இந்த வனத்துல அசுரர்களுடைய தொல்லை அதிகமா இருந்ததாம். அந்த அசுரர்களால அஷ்டமா சித்திகளை பெறுவதற்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்று தன்னுடைய பாதுகாப்பிற்காகவே போகரால் ஸ்தாபிக்கப்பட்டதுதான் நவபாஷாண வைரவர், அதாவது வைரவர் அப்படின்னு சொல்றாங்க. திருமுக வைரவர் கொடிய விஷத்தன்மையோடு இருக்கும். பொதுவாக இங்கு சாத்தப்படும் வடைமாலை தீர்த்தம் இவற்றிலும் பரவி விடுமாம். இதனால பக்தர்களுக்கு தீர்த்தமோ பொங்கல் வடை போன்றவைகளையோ தருவதில்லையாம். திருமுகம் என்று சொன்ன இல்லையா, அது என்னன்னா முன்புறம் வைரவராகவும் பின்புறம் பழனியில் உள்ள முருகப்பெருமானின் கோலமாகவும் முன்புறம் காட்டும் போது பைரவராகவும் பின்புறம் காட்டும் பொழுது பழனியாண்டவரின் கோலமும் தென்படுவது ஒரு இணையற்ற படைப்புங்க. தோற்ற பொலிவை காண கண் கோடி வேண்டும். எல்லா சிவாலயங்களிலும் தெற்கு நோக்கிய பைரவர் இருப்பாங்களாம். பழைய சிவாலயங்களில மேற்கு நோக்கிய பைரவரும் இருப்பாங்களாம். ஆனா மேற்கு நோக்கிய நவபாஷாண வடிவ பைரவர் இருப்பது உலகிலேயே இங்க மட்டும்தாங்களாம். எப்பேற்பட்ட தனிச்சிறப்பு மிக்க தெய்வத்தை பத்தி நாம பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கும் போதே மெய் சிலிர்க்குதுங்க. அடுத்து வன்னி மரத்தடியில் மகாகணபதியும் சனி பகவானும் அமைந்திருக்க கூடிய ஒரே அற்புத திருத்தலம் நம்ம பெருச்சி கோவில் தானுங்க. இங்க இருக்கக்கூடிய ஒற்றை சனி பகவான் திருநள்ளாறில் வீற்றிருக்கும் சனி பகவானுக்கு இணையான ஆற்றல் கொண்டவராங்க. சனி பகவானால் பீடிக்கப்பட்டவர்கள் இங்கே வருகை புரிந்தால் சனி பகவானின் கெடுபலன்கள் குறையும். கெடுபலன்களை குறைக்கக்கூடிய ஒரு பரிகார ஸ்தலமாகவும் விளங்குகின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. பொதுவாக ஒரு ஆலயம் என்று எடுத்துக்கொண்டால் குறிப்பிட்ட ஒரு தெய்வத்திற்கு என்று ஒரு தனிச்சிறப்பை கூறுவார். ஆனால் நம்ம பெருச்சி கோவில்ல உறையும் அத்துணை தெய்வங்களுக்கும் இத்துணை சிறப்புகள் பெற்றிருப்பது கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் கூறுவதற்கும் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. இப்படிப்பட்ட திருத்தலத்தை நாடி தேடி வணங்கிடலாமே. ஆலயத்தில் பராமரிப்பு பணிகள், திருப்பணிகள், செப்பனிடும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. ஆன்மீக அன்பர்கள், நண்பர்கள், உறவினர்கள் இத்திருத்தலத்தின் பெருமையை உணர்ந்தவர்கள், கோவிலின் நிர்வாகத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்பும் கொடையாளர்கள் கோவிலின் அலுவலகத்தை அணுகி பொருட்செல்வத்தை கொடுத்து வரலாற்று பொக்கிஷத்தை மீட்டெடுக்க உதவிடுங்கள். நாம் கிள்ளி கொடுத்தால் கடவுள் நமக்கு அள்ளி கொடுப்பார். எல்லாம் வல்ல சுகந்தவனேஸ்வரர் சமீப வள்ளி தாயாரின் துணையுடனும் காவல் தெய்வமான காசி வைரவரின் அருளாசியுடனும் வன்னி மரத்தடி மகா கணபதியும் சங்கடங்களை விளக்கிடும் வன்னி மரத்தடி சனி பகவானும் அருள் புரியட்டும். எங்களோட இந்த சிறிய தகவல் பரிமாறும் முயற்சி பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.